தீக்கதிர் நீர்களுக்கு வணக்கம் மங்கி பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய குரங்கு அம்மை நோய் இது உலகள நிறைய நாடுகளில் பரவிக்கிட்டு இருக்கிறதா நம்ம செய்திகள் எல்லாம் பார்த்துருப்போம் குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளில் இந்த நோய் அதிக அளவுல பரவிக்கிட்டு இருக்கு மொத்தம் பதிமூன்று நாடுகளில் இந்த நோய் அதிக அளவுல பரவுறதாகவும் அதுல பதினாலாயிரம் பேர் இந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் ஐநூற்றி இருபத்தி நான்கு பேர் இந்த நோயால் இறந்திருக்கிறாங்க அப்படின்னும் உலக சுகாதார நிறுவனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காங்க குறிப்பா இந்தியால இதுவரைக்கும் அந்த நோய் தொற்று ஏற்படல அப்படின்னும் அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இந்த நோயினுடைய வீரியத்தை கருத்தில் கொண்டு உலகளாவிய அவசர நிலையை அந்த நோய்க்கு அறிவிச்சிருக்காங்க சரி இந்த குரங்கம்மை என்று சொல்லக்கூடிய இந்த மங்கி பாக்ஸ் வந்தா எந்தெந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படி அந்த நோய் நமக்கோ நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ வந்துச்சுன்னா எந்த மாதிரியான வழிகாட்டு நெறிமுறைகளை நம்ம பின்பற்றணும் அப்படின்னும் டபிள்யூஹெச்ஓ ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க பொதுவாக இந்த குரங்கம்மை என்று சொல்லக்கூடிய நோய் வந்து சின்னம்மையை ஏற்படுத்தக்கூடிய வைரஸோட இருந்து தான் இந்த நோய் நமக்கு ஏற்படுது அப்படி இந்த நோய் தொற்று ஏற்பட போகுது அப்படின்னாலே அதுக்கு முன்னாடியே நமக்கு சளி காய்ச்சல் உடல் சோர்வு தசைவழி தலைவழி போன்ற அறிகுறிகள் எல்லாம் ஏற்படும் அது ஏற்பட்டு ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு உடம்பு முழுவதும் சொறி போன்ற ஒரு சின்ன சின்ன தடிப்புகள் ஏற்படும் அது இரண்டு மூன்று நாட்கள் ஆனதுக்கு பிறகு பெரிய பெரிய கொப்பளங்களாக மாறும் அந்த கொப்பளம் நாளடைவில் அதுலேருந்து நீர் வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த நோய் தொற்றினுடைய காலம் இரண்டு வாரங்கள்ல இருந்து நான்கு வாரங்கள் வரைக்கும் இந்த நோய் நீடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த நோய் நமக்கோ நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கோ வந்துருச்சு அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமா இந்த நோயில நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா தனிமைப்படுத்துதல் நம்ம கொரோனா காலகட்டத்துல என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணுமோ அதே மாதிரிதான் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா தனிமைப்படுத்திக்கணும் இந்த நோய் தொற்று வந்தவங்களை கண்டிப்பா தனிமைப்படுத்தணும் அதற்கு பின்பு உடனடியாக நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய துணை சுகாதார நிலையத்தையோ சுகாதார நிலையத்தையோ அணுகி நம்ம இந்த நோய் தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடணும் அந்த நோய் தொற்று ஏற்பட்டவங்க கூட யாருமே எந்த தொடர்புலையும் இருக்கக்கூடாது ஒருவேளை அவங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் செஞ்ச பிறகு நிச்சயமாக உங்களுடைய கைகளை கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செஞ்சுருக்கணும் அவங்களுடைய உடைகளையோ அவங்க படுத்திருக்கிற அந்த படுக்கையோ யாரும் தொடக்கூடாது இந்த நோய் மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கணும்

நம்மளால சொல்ல முடியும் வெளிநாடுகளில் வர பயணிகளுக்கு கூட நம்ம எல்லா விதமான பாதுகாப்பு வசதிகளும் அவங்களை கண்காணிக்கிற வசதிகள் நடவடிக்கைகள் எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம அனைத்து மருத்துவக் கல்லூரிகள் கொண்ட மருத்துவமனைகளிலும் இதுக்குன்னு தனி படுக்கைகளும் நம்ம ஏற்படுத்தி தயார் நிலையில் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க